எழுத்துக்காரி படம் வந்து இன்னைக்கு மதியானம் பலாசத்தை எடுத்து பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா சைக்காலஜியில் வந்து என்ன சொல்லுவாங்க, ஏன்னா மேம் சொன்ன மாதிரி ராக்கெட் ஃபீலிங்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது ஆத்தென்டிக் ஃபீலிங்ஸ். ராக்கெட் ஃபீலிங்ஸ்னால் போலி நல்ல ஃபீலிங்ஸ், ஆத்தென்டிக் ஃபீலிங் தான் ரியாலிட்டி. எப்போ ஒரு கோவம் நமக்கு ஆத்தென்டிக்காக உண்மையிலே வரும்னா, ஒரு ஃபியர் அதாவது பயம் இருக்கும் போதும், ஒரு இன்ஜஸ்டிஸ் நமக்கு ஒரு அநியாயம் நடக்கும் போதும், ஒரு லாஸ் ஒரு இழப்போகிற போது தான் உண்மையான கோவம் வரும். ஸோ இந்த படம் ஏன் அவ்வளோ ஆத்தென்டிக்காக இருக்குன்னா, இந்த ஃபியர் இன்ஜஸ்டிஸ் லாஸை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் நம்ம டேரக்டர் வினோத் ராஜ் சார் காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஒரு படம் நல்ல படம் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக நல்லா டிஸ்டர்ப் பண்ணணும், ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்கிற ஆளை கம்ஃபர்ட் பண்ணணும். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறைய விமன் ஒரு கஷ்டப்படுற லைக் ரொம்ப ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கு இது கண்டிப்பாக இந்த படம் ஒரு கம்ஃபர்டிங் ஃபிலிமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சவுண்டு, லைக் நாங்கள் நம்ம எல்லாம் ட்ரெடிஷ்னலாக டப்பிங் பண்ணி தான் நாங்களாம் பழகிருக்கோம். இது வரைக்கும் நான் லைவ் சவுண்ட் நாங்கள் நான் ஷூட் பண்ணதில்லை. பட் இந்த படத்தில் ஒரு ட்ரோன் ஷாட்டு கூட ரொம்ப லைவாக இருந்தது சவுண்டு. சவுண்ட் டிசைனர் அழகிய பூஜன் சாருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நிஜமாவே இட் வாஸ் வேர்ல்ட் கிளாஸ் இந்த சவுண்ட் டிசைன். இதுக்கு அகாடமி கூட அவர் அனுப்புவாங்க நான் நம்புகிறேன். டெஃபினெட்லி இட் வாஸ் வேர்த் இட். இந்த சவுண்ட் டிசைன் பார்த்துட்டு நிஜமாவே நான் கூட நினைச்சேன், லைக் மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி நம்ம கூட மியூசிக்கே இல்லாமல் வை நாட் வி ஆல்சோ ட்ரை வித் லைவ் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மியூசிக்கும் அந்த ஒத்தையடி பாதை அந்த சாங்கை யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்னடா இந்த சாங் போடுறாங்க, ஒருவேளை சிவகார்த்திகேயன் சார் ப்ரொடக்ஷனால அவங்க சாங் போடுறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அந்த சூரிய சார் சடனாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பட்டு 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 போட்டு அடிக்கும் போது ஐயோ இதுக்கு தான் அந்த சாங் போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அந்த சேவனோட கால் கட்டப்பட்டது. அது மேபி ஒரு எப்படி சொல்றது, அந்த பொண்ணோட காலும் கட்டப்பட்டிருக்கு, கடைசியில் அந்த சேவலை அறுத்துருவாங்க. இப்படிதான் ஒவ்வொரு பொம்பளையும் என்ன சொல்றது அவங்களோட ஆசைய ஸ்டாப் பண்ணி அறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இந்த ஆட்டோ ஷேர் ஆட்டோவோட பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டரைசேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நானும் பார்த்துருக்க ரோட்டில் இந்த மாதிரி வண்டி நிற்கும் போது போகும்போது இந்த இதை பிடிச்சி இழுப்பாங்க, அது பயங்கரமாக நமக்கே டென்ஷன் ஆகும். பட் இந்த படத்தில் அது காமெடியாக இருந்தது. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் சார் கூட இருந்தாங்க, பயங்கரமாக ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது அந்த ஆட்டோ சீன்ஸ்லாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து எப்படின்னா ஜாதி பார்த்து லைக் இன்னொரு ஜாதி இல்லை, என் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிடக்கூடாது, என்னோட தங்கச்சி கல்யாணம் பண்ணக்கூடாது, என் மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒரு இதுவாக இருக்கும் போது ஒரு சாமியார் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சாமியார் வந்து தன் சொந்த ஹஸ்பண்ட் முன்னாடி, சொந்த அப்பா முன்னாடி, சொந்த அண்ணா முன்னாடி அந்த பொண்ணை வந்து டெஃபரெண்டாக தொடக்கூடாத இடத்துலையோ இல்லை ஒரு இன்அப்ராப்ரியேட்டாக அவன் பண்ணுறான் அந்த சாமியார். இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த என்ன சொல்றது சோ கால்டு காஸ்டிஸ். ஸோ இந்த இதையும் அக்செப்ட் பண்ண முடியுது. பட் அவங்க பொண்ணு அவளோட விருப்பப்பட்ட ஒரு ஆணோட இருக்க இவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ஐ திங்க் வாஸ் அ பிக் ஆன்சர் ஃபார் ஆல் த காஸ்டிஸ் அவுட் தேர். ஸோ லாஸ்ட்ல நான் நினைச்சேன்னா சூரி சாரோட அந்த ரியாக்ஷன் பார்க்கும் போது ஓகே தலைவர் வந்து போட்டு எல்லாரையும் அடிச்சு டேய் இந்த மாதிரி இதெல்லாம் நடந்தது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவார்னு நினைச்சேன். ஆனால் கடைசியா கிளைமேக்ஸ்ல இந்த டிராவல் நான் உங்ககிட்டே விட்டுற அப்படின்னு இதை நீங்க முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு ரொம்ப உண்மையா இருந்தது அது கூட. ஏன்னா சூரி சார் மாதிரி இருக்க கேரக்டர், அதாவது அவரோட கேரக்டர் வந்து 100% அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அதையும் ஆத்தென்டிக்கா ரொம்ப ரியலிஸ்டிக்கா ஆடியன்ஸ் கிட்ட விட்டாரு. அது அப்படிதான் நடந்திருக்கும், நீ இருந்தா நீ என்ன முடிவு எடுப்ப, ஓ இப்படிதான் நீ ஒடுக்குமுறை பண்ணுவே உன் பொண்ணுகிட்ட அப்படின்றது. அண்ட் இன்னொன்னு இது வந்து நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இந்து பேப்பர்ல இது கொங்கு பெல்ட்ல இந்த மாதிரி காஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ஸ் நடக்குது, இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் லவ் பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு கேம்ப்ல கூட்டு போயிட்டு எப்படி அவங்க மூல செலவு பண்ணி இந்த மாதிரி நம்ம ஜாதி படி இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்றதுதான் கொளத்தூர் மணி ஐயாவோட இது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை ஒரு படமா நம்மளும் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு சீ, ஏன்னா அது ஒரு மெயின் தீமா படமா எடுத்துருக்குது, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். டெஃபினெட்லி இட்ஸ் எ வேர்ல்ட் கிளாஸ் ஃபிலிம்,
மலையாளம் சினிமாவெல்லாம் பார்க்கும்போது ஒரு லிஜோ ஜோஸ் பெலிசரின் மாதிரி நம்ம ஊரில் ஒரு டேரக்டர் வாங்கலாம் அப்படின்னும் போது ஐ திங்க் வி காட் மிஸ்டர் வினோத் ராஜ் சார். கங்க்ராட்ஸ் டு ஹோல் டீம்.